வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் திருவாரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொட்டேட்டோ ஸ்டஃபிங். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம சமோசாஸ் சாண்ட்விச்சஸ் பேட்டிஸ் எல்லாம் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு ஸ்கில்லட்டு ஸ்டவ்வில் போட்டிருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ நான் பொடியாக நறுக்கின ஆனியன் சேர்த்துருக்கேன். இது ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் க்ரீன் சில்லியை பொடியாக நறுக்கியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் நல்லா குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நான் ஒன் ஸ்பூனு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் கலந்து அரைச்ச பவுடர், இது ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஹாஃப் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா பவுடர். இதை ஒரு ஒன் மினிட் இந்த ஆயிலே நம்ம குக் பண்ணணும். இப்போ வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, இது வந்து ஃப்ரெஷ் பீஸ், இது பச்சைப்பட்டாணி, இது ரெண்டுத்தையும் தேவையான அளவு சால்ட் சேர்த்துருக்கேன். இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு மசாலாஸ்லாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் குக் பண்ணணும். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. ஹாஃப் ஸ்பூன் சாட் மசாலா போட்டிருக்கேன். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கணும். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி. சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி புதினா எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூனு பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன், தேவையான அளவு சால்ட் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். க்ரீன் சட்னி ரெடி. பிரெட் பீசஸை இந்த மாதிரி நெய் விட்டு நான் ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டு இதை ஒரு டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் போட்டிருக்கேன். ஒரு சைடு வந்து இந்த க்ரீன் சட்னி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. டாக்கோ சீசனிங் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஆப்ஷனல். இதை நான் கொஞ்சம் தூவியிருக்கேன். இந்த ஆலு டிக்கியை வச்சுருக்கேன். இதை நம்ம லைட்டாக தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி கூட வைக்கலாம், பட் நான் அப்படியே வச்சுருக்கேன். சீஸ் சாஸ் கொஞ்சம் அதை இதில் விட்டுருக்கேன். இப்போ ஒரு ஒன்றுமேல வச்சு இந்த மாதிரி அமைக்க விடணும். இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்பைஸியாகவும் சீஸியாகவும் இருக்கும். இந்த காலத்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.